இப்போ நார்மல் பிளாஸ்டிக் வந்து சார் நம்ம காலகாலமா வந்து வீடுங்கிறது எப்படி இருக்குன்னா செங்கல்ல வச்சு கட்டுறோம் அப்படிங்கறது இருக்கும். இப்போ செங்கல் சுண்ணாம்பு எடுத்துக்கோமே, ஒரு ஒயிட் வாஷ் அவுட்டர் கடிக்கிறோம்னா ஒரு பேக் சுண்ணாம்பு நமக்கு 40 கிலோ 1000 ரூபா தான் ஆயிடும், ஆனா லேபர் வந்து 5000 ரூபா. HDMI ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கு மேல நம்ம வந்து பிரைமரோ எமல்சனோ அடிக்கும் போது காசு வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து இதுல சேவிங் ஆச்சு. வாரண்டி சர்டிபிகேட் வந்து வாயில மட்டும் சொல்லாம ஒரு ரிட்டர்ன்ல அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இந்த ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. அந்த இடத்துல இந்த வேசியெல்லாம் தண்ணியில போட்டு அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி அது எப்படி அப்சர்வ் பண்ணது, டெம்பரேச்சர் எப்படி இது பண்ணது, இதையெல்லாம் வந்து செக் பண்ணி ஒரு இன்ஜினியர் நமக்கு வந்து சொல்லியிருந்தா அது வால்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அது நல்லா காய காய அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவே இங்கே என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும், தரத்தை குவாலிட்டியை வந்து நிர்ணயிக்கும். இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா CASO4 வந்து பார்த்தீங்கன்னா 98% இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த குயிக் செட்டு வரோம், நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம், நீங்கள் அடுத்து டைஸ் ஓட்டுறீங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் போகிறீங்க, பிளம்பிங் ஒர்க் போகிறீங்க. அப்புறம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிட்டி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அம்மாபாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அவினாசியிலிருந்து அப்படியே திருப்பூர் போகிற வழியில் வந்தோம் அப்படின்னா இங்கே நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்துடலாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு G+2, இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒர்க்கு போயிட்டே இருக்கு. இந்த பில்டிங்கில் வந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நம்ம பிஜே பில்டரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் அந்த மூமெண்ட்காக தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு இந்த பில்டிங்குடைய ஓனர் மிஸ்டர் மூர்த்தி சார் கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சத்துக்கு இதுதான் வெரி ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி ஜென்ரலாக அவங்க லைஃப்பில் இத்தனை நாள் ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்னா நம்ம பிரிக் ஒர்க்கு அப்புறம் வந்து பிளாஸ்டிங் ஒர்க்குனாவே மணல் சிமெண்ட் போட்டு இல்லைனா பீசான் போட்டு தான் பிளாஸ்டிங் பண்ணி சாரும் கேள்விப்பட்டிருப்பாரு. அப்படி தான் ஊருக்குள்ளே நடைமுறையில் இருக்குது. ஒரு ஜிப்சங்கிறத வெரி ஃபர்ஸ்ட்டு கேள்விப்பட்டு நமக்கு சான்ஸ் கொடுத்தாரு, அதுக்காக முதல்ல சாருக்கு வந்து இவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றிங்க சார். ஸோ நீங்கள் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து தேர்வு பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் சார், அதை எங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி இருக்கு இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் நம்மளது அப்படியே வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து நான் முதல் பயந்துட்டு இருந்தேங்க. சரிங்க சார். அப்புறம் பார்த்தா யூடியூப்ல வந்தது நிறையா பார்த்துட்டு அப்புறம் செலெக்ஷன் பண்ணி சரிங்க சார் கூப்பிட்டேன். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. இப்போ நார்மல் பிளாஸ்டிங் வந்துங்க சார் நம்ம காலகாலமாக வந்து வீடுங்கிறது எப்படி இருக்குன்னா செங்கல்ல வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ செங்கலை தாண்டி நாங்களே இந்த பில்டிங்ல பார்க்கணும், நீங்க பிளையாக்ஸ் யூஸ் பண்ணீங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பிளையாக்ஸ் இந்த காலகட்டத்திலேயே நமக்கு ஆத்து மணல் இதெல்லாம் செங்கல் வந்து 13 ரூபாய் ஆயிடுச்சு. செங்கல்ல தான் பாதி கட்டினேன். சரிங்க சார். இந்த கல்லுக்கு மாறினேன், டெலிவரி 7000 ரூபாய்க்கு. ஸோ காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 7-7 14 ஒரு ஒருத்தட்ட ஒரு 95% வந்து இது காஸ்ட் டிஃப்ரெண்ட் வருது. அதனால கல்லு நல்லா இருக்குதுன்னு அதனால மாறிட்டேன். அப்புறம் இதில் ஜிப்சம் பிளாக்ஸ் போதுனால நம்ம பெயிண்ட் அடிக்கிற கூலியே மிச்சமாகுது. மிச்சமாகுது. 2 கோட்டு ஒயிட் அடிக்கணும். பட்டி பார்க்கறது வந்து ஏகப்பட்ட கூலியாக பட்டி மாவு 100 மூட்டை எடுக்கணும். அதெல்லாமே மிச்சம், ஒரே வேலையாக முடிச்சிடறோம். வேற ஏதாவது கலர் பெயிண்ட் ஏற்றுனா வேலையும் பில்டிங் வேலை சீக்கிரம் முடிஞ்சமா. இப்போ ஜென்ரலா பார்த்தோம்னாங்க சார் நாம நார்மல் பிளாஸ்டிங் போறோம் அப்படின்னா அந்த நார்மல் பிளாஸ்டிங்ல வந்து என்ன பண்ணுவோம், மணல் சிமெண்ட் இல்லைன்னா பீசாண்டு சிமெண்ட் கலந்து பூசுவோம். பீசாண்டு மணலுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேட்டு அதிகமாகுது. ரெண்டாவது சிமெண்ட்டு வந்து ஆள் கூலி ஒரு சிமெண்ட்டுக்கு 1100 ரூபாய் ஆயிடுச்சு. அதெல்லாமே நம்மளுக்கு மிச்சமாகுது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா மிச்சமாகுது. 10 லட்சம் ரூபா வந்து நம்ம இந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது நார்மல் பிளாஸ்டிங் போறதுக்கும் இதுக்கும் பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபா பக்கம் பெயிண்ட் கொடுக்குற காசுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 850 ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு. 1.5 ஷிஃப்ட் செஞ்சாங்கன்னா 1850 ரூபா அது வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. இந்த பக்கம் ஏரியால பெரும்பாலும் 1.5 ஷிஃப்ட் தான் கேட்பாங்க. 1.5 ஷிஃப்ட் கம்மியே வரதில்லை. ஒரு ஷிஃப்ட்னா வரவே மாட்டாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரிங்க ஒரு லேபர்னு வந்தால் 6 to 6 அப்படிங்கிறது வந்து 1.5 ஷிஃப்ட் கணக்குங்க. அதாவது 9 to 6 செய்கிறாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா வரைக்கும் லேபர் வாங்குறாங்க. அதே ஒரு 1.5 ஷிஃப்ட்னா 6 மணிக்கு வந்துருவாங்க. 6ங்கிறது அவங்க ஸ்பாட்டுக்கு வரதுக்கு 6.5 ஆகிடும், எல்லாம் எடுத்து வச்சு பொருளை கையில் எடுக்கிறதுக்கு 7 ஆயிடும். அப்போ 7 8 2 மணி நேரம் தான் ப்ரிப்பேர் தான் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடும்,
அதுக்கு ஒரு பிரேக் விடுவாங்க, கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு மணி நேரம், அதுல ஒரு மணி நேரம் போயிடும். காலைல ஒரு மணி நேரம் வந்து மினிமம் ஒரு முக்கால் மணி நேரமாச்சு அது ஆயிரும். கணக்கு பார்த்தா அந்த ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கே நம்ம அரை சம்பளம் தரணும். 850 பாதி கிட்டத்தட்ட நம்ம வந்து சம்பளமா கொடுக்கணும். அதோடைய கணக்கு பார்க்கும்போது லேபர் ஒரு சைடு, நமக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சுண்ணாம்பு எடுத்துக்கோமே, ஒரு ஒயிட் வாஷ் அவுட்ரு கடிக்கிறோம்னா ஒரு பேக் சுண்ணாம்பு நமக்கு 40 கிலோ 1000 ரூபா தான், ஆனா லேபர் வந்து 5000 ரூபா வந்துடும். சோ சார் சொன்ன மாதிரி பட்டி பாக்குறத பிடிச்சி ஒரு நாளைக்கு அது எவ்வளவு பாக்குறாங்க நம்மளுக்கு தெரியாது. வீட்டுக்கு நாயம் பேசிட்டு மொள்ளத்தான் பாக்குறேன். ஆமா, ஏகப்பட்ட செலவு மிச்சமா பாக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணதுங்க. இப்போ இந்த இடமே இப்போதான் நம்ம பண்ணி இன்னும் ட்ரை வந்து அந்த வேப்பர் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஈரத்தில் அதாவது நம்ம வந்து ஜிப்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வால் அப்ளை பண்ணி அந்த அந்த ஈரப்பதம் வந்து வேப்பர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெதர் ஃபினிஷிங் இருக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம இப்போதான் ஈரம் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம இப்போ கையை தேய்க்கிறேன், இந்த அளவுக்கு தான் வந்து கையில் ஒட்டுது. இதுக்காக இந்த ஒட்டுறது இதுக்காக மட்டும் இன்னும் ட்ரை ஆயிடுச்சுன்னா அது ஒட்டுறது கம்மியாயிடும் சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கோட்டு பிரைமர் அடிச்சாவே போதும். கிட்டத்தட்ட ஒரு 10 lakh வந்து டோட்டல் பட்ஜெட்ல காசு வேரியன்ட் வருது அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு நார்மல் பிளாஸ்டிங் போறதை விட ஜிப்சம் பிளாஸ்டிங் போகும்போது ரெண்டு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்னன்னா சார் சொன்ன மாதிரி டைம் டூரேஷன் ரொம்ப மிச்சமாகும். இப்ப பினிஷிங் வந்துருச்சு, இப்ப டைஸ் ஓட்டுறோம், எலக்ட்ரிக்கல் பண்றோம், பிளம்பிங் பண்றோம், வேலை முடிஞ்சது இதுவே நார்மல் பிளாஸ்டிங் போறோம்னா அது ஒரு வாரம் தண்ணி மாசம் 10 நாள் 8 நாள் தண்ணி விடணும் செட் ஆகிற வரைக்கும் இது அந்த பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனையே இல்லை. என்ன செலவு மிச்சமாக, கரண்ட் பில்ல இருந்து மிச்சமாக, கரண்ட் பில் மிச்சம். நமக்கு இந்த பில்டிங் சார் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, நார்மல் பிளாஸ்டிங் போறதுக்கும் ஜிப்சம் பிளாஸ்டிங் போனதுக்கும் எவ்வளவு காலம் மிச்சமா இருக்குங்க சார்? டைம் வந்து எத்தனை மாசம்? டைம் வந்து ஒரு மாசத்துல எல்லா வேலையும் முடிச்சிடல மாட்டேங்குது. அதை வந்து 2-3 மாசம் ஆயிரும். 2-3 மாசம் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து கணக்கு போடும்போது 2-3 மாசமே அதிகமான அதிகம் வருது. இப்ப நம்ம வந்து 3 மாசம் கழிச்சு ஒரு ஒயர் எடுக்க போறோம், ஜன்னல் எடுக்க போறோம், கதவு எடுக்க போறோம், டைஸ் எடுக்க போறோம்னா அது ஒரு 10% நமக்கு விலை ஏறி இருந்தா அதுவும் நமக்கு வந்து லாஸ் தான் இல்லைங்களா? சோ இது வந்து பாக்குறதுக்கு முதல் பயமா தெரிஞ்சதுங்க. இப்ப 12 போறது இவ்வளவு ஒரு இதா இருக்கு, எல்லாத்துக்குமே நிறைய வந்து பாத்துட்டு போறாங்க. சோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது நிறைய பேர் தைரியமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து அப்படியே சொல்லுங்க. தைரியமா இது யூஸ் பண்ணல, ஆறு வேணாலும் பண்ணல, தைரியமா சிமெண்ட்டோட இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணல, தைரியமா பண்ணல. சரி, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இது மக்கள் வந்து நிறைய பேர் நான் என்கொயரி பண்றாங்க, ஒரு குழப்பம் அவங்களுக்கு, ஏன்னா வீடுங்கிறது அவங்க கஷ்டப்பட்டு கட்டுற ஒண்ணு, இதுல ஏதாவது நம்ம புதுசா ட்ரை பண்ணி அது குழப்பமா இருக்கும். அப்படி எல்லாம் குழம்பு இருக்க வழி இல்லைங்குது, நல்லா இருக்கு, தைரியமா ஆறு வேணாலும் பண்ணலாம். இதுல வேற எந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து செங்கல் சுவர் இருந்தாலும் சரி, அந்த கட்டடமா இந்த ஆலா பிளாக்ல கட்டினாலும் இது பண்ணல, தைரியமா பண்ணலாம். ஆலா பிளாக், ஏசி பிளாக், இன்டர்லாக் பிளாக், செங்கல், இதே வந்து உடச்சு உடச்சு பார்த்தாங்க, உடைக்க முடியல. உள்புற சுவருக்கு உங்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் குடுக்கறோம். நீங்க பெயிண்ட் அடிச்சு மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு அழுக்காயிருச்சுங்கிறதுக்காக ரீகோட் பெயிண்ட் பண்ண வேண்டியதா வரும். இதை பாதுகாக்கிறதுக்காக எதுவும் நீங்க பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை. எம் சாண்டு, அதுக்கு மேசனால் கூலி எல்லா மூலியுமே நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா மிச்சமா பெயிண்ட் அடிக்கிறது. இது வந்து எத்தனை சதுர அடி இடம் வீடுங்க சார்? இது 6400 ஸ்கொயர் ஃபீட். 6400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 6400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா மிச்சம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ 6600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து ரெண்டலுக்கு விட்டோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபா மிச்சம் பண்ணி நம்ம வந்து ரெண்டலுக்கு விடும்போது நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து
குயிக்காக கிடைக்கும் இல்லையாங்க சார். ஏன்னா நம்ம வந்து என்ன ஒரு வீடு நமக்கு வீடு கட்டி வாடகைக்கு விடும்போது வட்டி கணக்கு போட்டா நாலாம் வட்டி கூட வராது, மிச்சமாக கணக்கு போடக்கூடாதுங்க. ஆமா, ஏதோ சொத்து அழியா சொத்து அழியா சொத்து, அதுல ஒரு 10 லட்சம் மிச்சம் பண்ணி உங்களுக்கு இதே வாடகை தான் வருது. ரெண்டாவது நீங்க 10 லட்சம் மிச்சம் பண்றோம், இதை விட குவாலிட்டி அதுல கிடைக்கிறது இல்ல, கிடையாது. வந்து பட்டி பார்த்தோம்னால அப்புறம் தேய்க்கிறதுக்கு வெகு நாள் லேட் பண்ணுவாங்க. இதுல அந்த வேலையும் இல்லையில, எந்த வேலையுமே இல்லையில, நூறு சதவீதம் கிராக் வராதுங்கிறதுக்கு இதுல வந்து பயக்கணுங்கிறதே இல்லை. நான் கூட முதல்ல பயந்துட்டு இருந்தேன், பூசணி போறதும் தெரியுது, இவ்வளவு ஒரு நம்மளுக்கு வேலை முடிச்சமாதிரி இப்பதான் தெரியுது. அது வரைக்கும் கொஞ்சம் பயமா தான் தெரியுமா. எனக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே அந்த அதுதான் சார் நீங்க சொல்றீங்க இல்லையா, இதே பயத்துலதான் நிறைய பேர் கேட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, நார்மல் பாசிங் போயிடுறாங்க, நமக்கு ஏதாவது ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் வந்து யூடியூப் பார்த்ததுல இருந்து சரி இதுல முடிவு பண்ணு, அதுல ஒரு இன்ஜினியர் சொன்னாருங்க நம்மளுக்கு பண்ணுங்க ஒன்றும் தப்பு வராது அப்படின்னு சொன்னார். அதனாலதான் சரி தைரியமா பண்றேங்க, நல்லாம இருக்கு சார். சார் மற்ற ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது மார்க்கெட்ல பல ஜிப்சம் இருக்கு சார். அது வந்து என்னன்னா நீங்க இதை பார்த்து அதுக்கு மேலே பட்டி பார்த்து தான் ஆகணும். ஈரப்பதம் எங்கேயாவது ஒருத்தர் தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த பக்கம் வந்து எப்படி பட்டி பேசி உப்பி அப்படியே கொட்டி புரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகும். நம்மளது அது மாதிரி எதுவும் ஆகாது, அதுக்கான சான்றும் கொடுத்துறோம். அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்கிற சர்டிபிகேஷனும் உங்களுக்கு வீடி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டு இதே மாதிரி நான் கொடுக்க வருவோம், வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். சோ இந்த பில்டிங் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க சார், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அது நீங்க வாய்ப்பு கொடுத்து நமக்கு வந்து இவ்வளவு செலவு மிச்சமாதுன்னு பந்தலுக்கு போறதும் தெரியும். அதான் இது ஆரம்பிச்சதுக்கு போறது பூசணுக்கு போறது நம்மளுக்கு இவ்வளவு மிச்சமாதுன்னு அப்புறம் தான் கணக்கு போட்டு பார்த்தேன். இல்லைன்னா இது ஏகப்பட்ட வாரமான ஒரு 50,000 ரூபா மேசனால போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கு சார் இன்னொன்னு, மேசனை நீ காசு கொடுத்தாலும் அவங்க கிட்ட வேலை வாங்குறது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு ஃபினிஷிங் வராதுங்க, வராதுங்க, வராது. இது வந்து நம்மளுக்கு ஒரே வேலையில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேசனாவது பெயிண்ட் அடிக்கிறவரு எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு ஒரு பட்ட கூலி ஆகும். பெயிண்ட் வாங்கி கொடுக்கும், பெயிண்ட் நீங்க ஒரு 3 கூட அடிச்சாங்க சார், அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி 75 ரூபா வந்துருங்க. அதுல வந்து உங்களுக்கு எல்லா வேலையுமே ஒரே மட்டும் முடிச்சிடும். இது வந்து பெயிண்ட்டுமே அதிகமா குடிக்காது, ஒரு ஓட்டு அடிக்கிற போது குடியாது. ஏன்னா இது பாலிமர் ஜிப்சம் சார், பெயிண்டோடைய மூலப்பொருள் பாலிமர் தான், அதனால வந்து பெயிண்ட்டுக்கு பெயிண்டோடைய மூலப்பொருள் ஒன்னா மெர்ஜ் ஆயிரும், அதனால உரியாது. உங்களுக்கு வந்து கவரேஜ் நிறைய கிடைக்கும், லைஃப் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க வெளியே உள்ளவங்க சார், கிட்டத்தட்ட 7 டிகிரி உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும். பார்த்தாவே தெரியுது சீலிங்கும் அப்படித்தான் நல்லா இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. நான் கூட சீலிங் அப்படி இருக்கு என்னமோன்ட்டு இருந்தேன், ஜம்முன்னு இருக்குது. சூப்பர் சார். பாரு அப்படி இப்படின்னு மோசம்னு சொன்னால் கூட பண்ணுற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்கு, தைரியமாக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப இது வந்து ஒரு ஐஓபனிங்கா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது, நீங்கள் யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லா வெளியே அவனிட்டு எல்லாத்துக்குமே பரவல், இன்ன வரைக்கும் தெரியல யாருக்கும், நமக்கே வெகு நாள் தெரியல. ஆமாம், இங்கே தென்னம்பாக்கத்தில் வரைக்கும் போட்டிருந்தாங்க, அது போயிட்டு வந்தாங்களாம் பசங்க, அவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க, அப்புறம் சொன்னதுக்கு வருது, அப்புறம் இன்ஜினியர் நம்மளுக்கு சொன்னார். ஓகே சார், சரி, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், நன்றி. இன்னும் இது மாதிரி நிறைய இது மாதிரி வீடு கட்டணும் சார். சரி, அதில் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டேன். ஊருக்குள்ள 12 வீடு கட்டினேன், அப்பெல்லாம் தெரியல அந்த 12 வீடு இருக்கு. ஓகே, ஓகே சார். உங்களுக்கு வந்து விஜய் பில்டர் அப்படிங்கிறது இது மாதிரி பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் 2012 வீடு இது மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் பிஇபி கான்செப்டில் இந்த மாதிரி வேர் ஹவுஸ் போகிறது எல்லாமே பண்ணுறோம். எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் முதல்ல எங்களை கன்சல்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இது எப்படி ஜிப்சம் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சொல்யூஷன், நல்ல ஒரு பணம் மிச்சத்தை பண்ணி கொடுத்து ஒரு தரமான குவாலிட்டி இருந்துச்சோம். அதே மாதிரி எங்களுக்கு கட்டுமானமும் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஷேர் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இத்தனை பில்டிங் பண்ணியிருக்கிறோம், சார் ஒருத்தர் தான்
இவ்வளோ தூரம் எக்ஸைட்மெண்ட் ஆகி இது இந்த ப்ராடக்ட் பற்றின நம்ம HDMR பாலிமார்பல் சிப்சத்தினுடைய சிறப்பு வந்து ரொம்ப அற்புதம் எடுத்து சொன்னார். ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் சார் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங் ஒரு 6400 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் நியர்பை வருது. இந்த பில்டிங்க்கு வந்து டோட்டல் நாம நார்மல் பிளாஸ்டிங் போய் அதுக்கு வால் புட்டி பார்த்து அதுக்கு மேலே ப்ரைமர் பண்ணி எம்எல்சன் பண்ணும்போது நம்ம HDMR ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரைமரோ இல்லை எம்எல்சனோ அடிக்கும்போது காசு வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் எனக்கு வந்து இதில் சேவிங் ஆச்சு அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரியான ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் 10 லட்ச ரூபாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு தொகை இல்லைங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் பேஸ்டு வந்து நமக்கு மிச்சமாகக்கூடிய காஸ்ட் கட்டு. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து அஸ் எ சிவில் இன்ஜினியராக நம்ம வந்து இந்த ப்ராடக்டை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்வின் பாஸ்டுடைய HDMR ப்ராடக்டை நம்ம தேர்வு செய்யறதுக்கு காரணம் எது, அதாவது நான் வந்து பில்டிங் தான் என்னுடைய கோர் பிஸ்னஸ்ஸு. ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் அவங்களுக்கு வந்து பிளானிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமான ஒர்க் பண்ணி கொடுக்குறதா நாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறோம். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி இதில் வந்து சார் எப்படி இம்ப்ரெஸ் ஆனாரோ அது மாதிரி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நாமளே இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ப்ராடக்ட் மேலே உள்ள ஒரு கிடைச்ச அனுபவம், அது மேலே உள்ள நம்பிக்கையும் தான். ஸோ ரெண்டு இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி வாரண்டி கேரண்டி அப்படிங்கிறது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கிடையவே கிடையாது. என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்கும். ஸோ இது நல்ல ப்ராடக்ட்டுங்க, அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டும் கொடுத்த அந்த தருணங்கள் தான் எனக்கு வந்து இந்த ப்ராடக்டில் ஃபுல்லாக நம்ம இறங்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி நம்மளும் இப்போது ரெகுலராக எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ப்ராடக்டை தேர்வு பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவும் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லேயே வந்து நிறையா ஒரு ஃபேமஸான பிராண்டில் வந்து ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்லாம் கூட நீ கிடைக்கும் நீ கேள்விப்படுவீங்க. உதாரணத்துக்கு சுவிட்சில், ஒயரில், இது மாதிரியான டேபு நம்ம யூஸ் பண்ணுற டேபு, அப்புறம் வந்து பிளம்பிங் ஐட்டத்தில், இதில் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் உள்ளாகும். ஸோ நீ எந்த ப்ராடக்டை வேணால் வந்து செலக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்கிறது ஜிப்சமில் நம்ம பிராண்டு மாதிரியே நிறையா பிராண்டு வந்து மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ நாம் பண்ணுறதை விட அவங்க 2 ரூபா 3 ரூபா தான் காஸ்ட் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் இருக்குங்க. ஆனால் இது HDMR பாலிமரேஸோடைய வந்து அந்த மிக்சிங் உடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் சீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு HDMR பாலிமர் அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ரெண்டாவது வந்து அது ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் அதுக்கு உண்டான ஒரு அவங்க பொறுப்பு, அதுக்கான வாரண்டி சர்டிஃபிகேட்டை வந்து வாயில் மட்டும் சொல்லாமல் ஒரு ரிட்டனில் அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இந்த ஒரு கொஸ்டினை கேளுங்க. அந்த இடத்துலயே அவங்களுடைய எல்லாமே அடிபட்டு போயிடும். ஸோ நாம அது மட்டும் அந்த ப்ராடக்ட் மட்டும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாம நம்ம இப்போ எல்லாம் பில்டிங் முடிச்ச எல்லாத்துக்குமே இப்போ சர்டிஃபிகேட் போய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு இந்த பில்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதுக்கு உண்டான வீடியோஸும் நம்ம சேனலில் விஜய் பில்டர் சேனலில் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக அதையும் பாருங்க. HDMR பாலிமார்பல் ஜிப்சம்னு ஒரு பிராண்ட் சொல்றாங்கன்னா அது HDMR பாலிமார்பல் ஜிப்சம் தானா, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாமா, அது சரியான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். நம்ம HDMR பாலிமர் ஜிப்சம் தான் நம்ம பில்டிங்கு யூஸ் பண்ணுறோம், அது சரியா அவங்க சொல்கிறது வந்து இப்போது மார்க்கெட்டில் நிறையா பேர் வந்து HDMR பாலிமர் ஜிப்சம் தாங்கன்னு சொல்லி நார்மல் ஜிப்சத்தை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஃபேக்கை கண்டு ஏமாற வேண்டாம், எப்படி அதை நீங்கள் அவேர்னஸாக இருக்கணுங்கிற வீடியோலாம் இருக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன், அதை மறுபடியும் போய் பாருங்கள். இதில் கூட மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து இந்த பிராண்டு HDMR பாலிமார்பல் ஜிப்சத்தினுடைய இந்த பிராண்டிலேயே தான் ஈரான்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி டைரெக்டாக அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு பேக்கும் 25 கிலோ பேக்காக பேக் ஆகி நம்ம டைரெக்டாக அங்கே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி சர்டிஃபிகேட்டோட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி நாம் இங்கே கொண்டுட்டு வந்து இந்தியாவுடைய ISO சர்டிஃபிகேட்டோடு தான் இங்கே நாம் என்ன பண்ணுறோம், ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து வேறு ஜிப்சம்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேங்க, அதில் டேம்பஸ் ப்ராப்ளம் வருது, அதாவது ஈரப்பதம் வெளியே ஊறும் போது அது வெளியே உள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால என்ன ஆகுதுன்னா பபுள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அப்புறம் அது பொறிஞ்சு கொட்டிடுது, அப்புறம் ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, கலரே வந்து எல்லோ ஷேடாக மாறுது, இப்படியெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து வேறு நார்மல் ஜிப்சத்துக்குண்டான அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நம்ம ஜிப்சத்தை யூஸ் பண்ணும்போது நான் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அப்போ இந்த மாதிரி இந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கு பாருங்கள் வேஸ்ட்டு, இது வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணும்போது அதில் எடுத்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது அதை எடுத்து போடுற வேஸ்ட்டு, இந்த வேஸ்ட் எல்லாம் தண்ணியில் போட்டு
அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி அது எப்படி அப்சர்வ் பண்ணது, டெம்பரேச்சர் எப்படி இது பண்ணது, இதையெல்லாம் வந்து செக் பண்ணி ஒரு இன்ஜினியர் நமக்கு வந்து சொல்லியிருந்தாரு. சார் உண்மையிலேயே வந்து நாங்கள் செக் பண்ணோம், அதை வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது ரிசல்ட் அப்படின்னாரு. இப்போ சார் கூட சொன்னார், மூர்த்தி சார் கூட இந்த பில்டிங்குடைய ஓனர் கூட அவர் கூட சொன்னார், இந்த மாதிரியான பிளாஸ்டிங் பண்ண ஏரியாவில் வந்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பிசுதான் இருக்கிறது, இதெல்லாம் நாம கூட ஒரு வீடியோவில் உடச்சிலாம் காமிச்சிருப்போம், பிச்சோம் பிக்கவே முடியலன்னு காமிச்சிருப்போம். அதை வந்து சாருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வந்து கூட அப்படி அப்படி ஒன்று இருக்கா, இது நிஜமாவே இதெல்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்தெல்லாம் பார்த்தாங்க வரலன்னு கூட சார் சொல்லியிருந்தார். அது மாதிரி நமக்கு வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, என்னன்னா நம்ம பில்டிங்கு போடலாமா போடக்கூடாதா, ஏன்னா நம்ம ஒரு ஆசாசியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறோம், அதுல போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா டவுட் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த உண்டான சந்தேகங்களை தீர்க்கும். ஆனா ஜிப்சம்னா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க சார் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ், மற்ற இன்ஜினியர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக், மற்ற லேப் டெஸ்ட், மற்றவுடைய டெம்பரேச்சர் டெஸ்ட், மற்ற டெஸ்ட், இது எல்லாமே HDMR பாலிமாரபிள் ஜிப்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும். ஏன்னா பாலிமாரங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி பெயிண்டுடைய ரா மெட்டீரியல்ங்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இதுல மிக்ஸ் பண்றதுனால ஒரு ஃபைபர் மாதிரி ஆயிடும். எப்படி பெயிண்ட் டப்பா நம்ம திறந்து வச்சா அது காஞ்சி வந்து ஒரு லப்பர் மாதிரி ஆயிடுதுங்க, ஃபைபர் மாதிரி ஆயிடுது இல்லையா, அதுதான் இவருடைய ரா மெட்டீரியல்ங்கும் போது இது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வாளுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா அது நல்லா காய காய அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாவே இங்க என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி இல்லாத ஜிப்சம் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பட்டி பேஸ்ட் மாதிரி தான், அதை விட கொஞ்சம் பிஓபின்னு சொல்லுவோம் பிளாஸ்டர் பாரிசன் அது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிடைக்குமே இல்லாம இப்போ லெவல் பிளாஸ்டிங் இது மாதிரிலாம் இப்போ நிறைய பிராண்ட் வந்திருக்கு, அது எல்லாமே அது மாதிரி தான். ஸோ HDMR பாலிமார்பல் ஜிப்சங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்க வேற இந்த ஜிப்சத்து கூட எந்த ஜிப்சத்தையும் எந்த ஒரு பட்டி பேஸ்டையும் எந்த ஒரு லெவல் பிளாஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிங் மெட்டீரியலையும் 100% கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நம்ம போடுற இந்த வீடியோவை அப்ராட்லேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா நாம இந்த ஏரியாவில் இருக்கிறோம், இந்த சரௌண்டிங் கவர் பண்ணுறோம், நம்மளால் கவர் பண்ண முடியாத ஏரியாலாம் கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஒரு இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் உள்ள ஏரியாவில் நம்ம வந்து சடனாக போய் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும். இருந்தாலும் நீங்க வந்து ஓகே பக்கத்துல ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க எல்லாம் ஜிப்சம் ஒண்ணுதானே அதை ஓகே நான் பண்ணிடலாம், நீங்க தயவு செஞ்சு முடிவெடுக்க வேண்டாம். இது எல்லாமே நான் சொல்ற இந்த குவாலிட்டி செக் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு குவாலிட்டி செக் பண்ணும்போது இப்ப நம்ம பேக்ல நான் உங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேக்குடைய பேக் சைட்ல நம்மளுடைய டெக் ஸ்பெசிபிகேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைஸ் அதோடைய ரிசல்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஜிப்சம் அப்படிங்கிறது எதை வச்சு இது கரெக்டான ஜிப்சம் தானே அப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அது ஒரு கோட் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா CASO4. ஸோ ஒரு குவாலிட்டி செக் பண்ணும்போது ஜிப்சத்தினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு காமிக்கிற பாருங்க. இந்த பேக்ல இந்த பேக்குடைய இமேஜ் கூட நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன், இங்க இருக்கு பாருங்க CASO4 பாத்தீங்களா, இதுதான் ஜிப்சத்தினுடைய தரத்தை குவாலிட்டியை வந்து நிர்ணயிக்கும். இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா CASO4 வந்து பார்த்தீங்கன்னா 98% இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த குயிட் செட்டு, உங்களுக்கு டேம்பஸ் ஃபார்மாக அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த COSO4 தான். இது 98% நம்ம ஜிப்சத்தில் இருக்கு. நீங்கள் அதர் ஜிப்சத்தில் எடுத்து முதல்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ரிசல்ட் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. அது எல்லாமே வந்து நீங்கள் லேபில் போய் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணாலும் 55%-70% தான் COSO4 இருக்கும். நான் நம்புறது 98% வந்து வித் லேப் டெஸ்டோட ஒவ்வொரு பேக்லயுமே டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் நம்ம பிரிண்ட் பண்றோம். இது இன்க்ளூடிங் பேட்ச் நம்பர்ல இருந்து முன்னாடி பேட்ச் நம்பர் இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேக்குடைய பேட்ச் நம்பர் இருக்கும், அதோடைய நெட் வெயிட், அப்புறம் அதோடைய எக்ஸ்பிரி டேட் எல்லாமே இருக்கும். நம்மளது எக்ஸ்பிரி டேட் 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட 24 மாதம் வந்து இதோட எக்ஸ்பிரி டேட் இருக்கும். இதே மற்ற ப்ராடக்ட் போனீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனே இருக்காது, பேக்ல வந்து ஜிப்சம் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கும். வேணும்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க HDMR சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸுமே இருக்காது. அதனாலதான் நம்ம தைரியமா இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியுது. சர்டிபிகேட்னா 1 வருஷம் 2 வருஷம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், வாரண்டி கொடுக்கணும்னு இல்லைங்க, லைஃப் டைம். இந்த பிடி 100 வருஷம் இருக்குன்னா 100 வருஷத்துக்குமான சர்டிபிகேஷன் நம்ம சும்மா கொடுக்க முடியுமா, அந்த பொருளை அவ்வளோ தரலாம் கொடுக்க முடியுமா? ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ப்ராடக்டினுடைய தரம் தாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை அணுகுங்க. எங்களுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கனாலும் எங்களால் ஜிப்சம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எங்களை அணுகுங்க, ரைட் டீம் எங்ககிட்ட இருக்கிறாங்க,
நாங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு, இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு பட்ஜெட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி உங்களுக்கு அசூரன்ஸ் ஆகும், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அட இவ்வளோ ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நார்மல் ப்ராசஸிங் விட இது குவாலிட்டி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம வந்து இதுதான் ஜிப்சம் ப்ராசஸிங் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இதுதான், ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு பில்டிங் எந்த சேதியில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு ரூஃப் போட்டு, ரூஃபை வந்து சென்டரிங் கட்டிட்டு, ஒயரிங் காடி வந்து கன்சல்டிங் பண்ணிவிட்டு, ஒயரிங் பைப் அதுக்கு போட்டு, அதையெல்லாம் அந்த கேப் எல்லாம் வந்து ரப் கலவை போட்டு அடைச்சிடணும், மெத்திட்டு எங்கேயுமே வந்து ஹனிகோம் கிராக் இல்லாமல் அந்த காங்கிரீட்டில் வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது வந்து சரியாக அவங்க குத்தி உள்ள சரியாக வந்து நம்ம வந்து இந்த வைப்ரேட்லாம் யூஸ் பண்ணுவோம், வைப்ரேஷன்லாம் வைப்ரேட் போடல இல்லை கையில் குத்தி விட்டுறல, அந்த பலக சைடுலாம் வந்து சரியாக காங்கிரீட் இறங்கலை அப்படின்னா நமக்கு வந்து உள்ள ராடு தெரியும். அது மாதிரி ஹனிகோம் கிராக்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மல் மாட்ரேட்டில் அதாவது சிமெண்ட் எம்சாண்ட் போட்டு அதை கொஞ்சம் ரப் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இது மாதிரி இந்த பாருங்கள், அவர் இப்போ பூசிட்டு இருக்கா இல்லைங்களா, அந்த கை வச்சு பூசிட்டு இடத்துல பாருங்கள், காங்கிரீட் வந்து வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து அந்த காங்கிரீட் போடும்போது சைடில் வந்து சென்ட்ரிங் பலக அந்த ஒட்டுவாங்க, சிலவை சென்ட்ரிங் பலக வந்து காங்கிரீட் ஊற்றுற வேகத்தில் அது கொஞ்சம் விலகி இருக்கும், அந்த விலகுதனுடைய விளைவு வெளியே வந்து காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இது மாதிரி உங்கள் பில்டிங்கில் இருந்தால் ஒரு ட்ரில்லிங் மிஷினை விட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் செவ்ற அளவுக்கு மட்டமாக நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், மற்றதான் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் நிலவுகால் வைக்கிறது, ஜன்னல் ஃபிட் பண்ணுறது, யூபிசி விண்டோ போகிறீங்கன்னா இது மாதிரி கிரில் வந்து நீங்கள் செட் பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வரோம், நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். நீங்கள் அடுத்து டிரை சோட்றீங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் போகிறீங்க, பிளம்பிங் ஒர்க் போகிறீங்க, அப்புறம் கார்பெண்டர் ஒர்க் போகிறீங்க, அவ்வளோதான், நீங்கள் குடி வந்துடலாம். இதே நாங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரில் வைக்கிறீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த கட்டிங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இந்த கட்டிங்கெல்லாம் மறுபடியும் உடச்சி தான் நீங்கள் கிரில் வைப்பீங்கன்னா மறுபடியும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நார்மல் கலவை போட்டு பேக் பண்ணி அதுக்கு மேலே பட்டி பேஸ்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது ஒர்க் வரும், அதுவே நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் முடிச்சுட்டு போயிடுவோம். நீங்கள் டைஸ் ஓட்டும் போது எல்லா ஒர்க்கும் இந்த சைட்ஸ் கட்டிங் கிட்டிங் எல்லாம் ஒட்டி அவ்வளோ அடுத்தடுத்த ஒர்க்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சீக்கிரமாக நீங்கள் கூடி வந்துடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு எம்சாண்டு பீசாண்டு போட்டு நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணி பீசாண்டு மண்ணு போட்டு பிளாஸ்டிங் பண்ணுறதை விட ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு இது மாதிரியான ஒரு 6000 சதுர அடிக்கு உள்ள வீட்டுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 3 மாதம் முன்னாடியே பில்டிங் முடிஞ்சிடும். சார் 3 மாதம் பின்னாடியே உங்கள் பில்டிங் முடிஞ்சு நீங்கள் ஒரு பில்டிங்கை வந்து நெக்ஸ்ட்ல ஒர்க்கு போகிறீங்க, அதாவது டைஸ் எடுக்க போகிறோம், அப்புறம் பிளம்பிங் எடுக்க போகிறோம், பிளம்பிங் ஐட்டம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம், அப்புறம் வந்து கார்பெண்டர் ஐட்டம்லாம் போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு 10% காஸ்ட் ஏறிட்டாலும் உங்களுக்கு டோட்டல் பட்ஜெட்டில் அதிகமாயிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போயிடலாம், அதுவும் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது ஜிப்சம் பிளாஸ்டிங்லேயே உங்களுக்கு வந்து நார்மல் பிளாஸ்டிங் விட நல்ல சேவிங் கொடுக்கும். ஸோ இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது. இது மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம், 100% கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிப்சம் பிளாஸ்டிங் போகலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், எங்களுடைய கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தராக நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தான் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறீங்க, இல்லை அடுத்தடுத்த ப்ராசஸில் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு லேண்டு பார்த்துட்டு எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் விஜே பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2012 இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்களுடைய கோர் பிஸ்னஸ். ஸோ நாங்கள் வந்து வீடு இது மாதிரியான கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் கமர்ஷியல் பர்பஸில் கட்டக்கூடிய வந்து நம்ம அந்த ஓப்பன் பிளேஸ் அதிகமாக கொடுத்து பண்ணக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்கு, அப்புறம் பிஇபி கான்செப்டில் பண்ணக்கூடிய வேர்ஹவுஸு, அப்புறம் எந்த மாதிரியான யூனிட்ஸ், அதாவது டையிங் யூனிட்ஸு, வீவிங் யூனிட்ஸு, எது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு நம்ம பிஇபி கான்செப்டில் பண்ணக்கூடிய குயிக் ப்ராசஸாக பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேடு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட லேண்டு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கன்னாலும் நாங்கள் வந்து சிவில் ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சிவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுங்க, நார்மல் பிளாஸ்டிங் வேண்டாம்னா அந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்க்கு நார்மல் பிளாஸ்டிங்கான உங்களுக்கு காசு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் குறைச்சி பண்ணி கொடுப்போம். சார் எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பற்றிலாம் தெரியல, எனக்கு நார்மல் பிளாஸ்டிங்கு பண்ணிவிடுங்க, நீங்கள் விருப்பம் அதான் படுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் அதுவும் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இது தான் பண்ணணும், அதை பண்ண மாட்டோம், இல்லை அதை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எந்த ஒரு கம்பல்சரும் கட்டாயமாக அறிவுப்படுத்துறது இல்லை. உங்களுடைய நாலேஜுக்கு இப்படி டெக்னாலஜி இருக்குது, இப்படி எல்லாம் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் வந்திருக்கு, அதோடைய பெனிஃபிட் இப்போ இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாமே எல்லா இது ஜிப்சம் மட்டும் இல்லை, வேறெல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நாங்கள் என்ன பண்ணி கொடுப்போம், அதை உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான பயனுள்ள வீடியோ அடுத்தது நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம விஜய் பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க,
அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பத்தாது, நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் விஜய் பில்டர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். ஸோ இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம், பாய்.